ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். உன்னோட இந்த ஒவ்வொரு செகண்டும் லவ்னு நினைச்சு கடைசியில் எல்லாம் நஷ்டம் மாத்திட்டு இதுக்கே நீ லவ்னு என்கிட்ட வந்த இதுக்கு டைரக்டாவே இதான் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஷீ, உன்னை பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்கு. என் மூஞ்சிலே முடிச்சிடாத. இட்ஸ் ஓவர் நவ். ரெண்டு பிளாக் டீ. எப்படி இருக்கு சத்யா? நான் நல்லா இருக்கேன். நீ? நானும் நல்லா இருக்கேன். இப்போ என்ன பண்ற நீ? அதான் உனக்கே தெரியும்.
நீ என்ன பண்ற? நான் யுகேல எம்பிஏ முடிச்சேன். அப்புறம் அங்கே ஒரு ஜாப், ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் அங்கேயே செட்டில்ட் அப். இப்போ லாஸ்ட் வீக் தான் இந்தியா வந்தேன். ஓ, இங்கே என்ன? ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்விடேஷன் கார்டு கொடுக்க வந்தேன், என்னோட மேரேஜ் இன்விடேஷன். குடு. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும், குடு. கார்த்தியா, மீட் வென்? நான் வரமாட்டேன்னு உனக்கே தெரியும். எனிவே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். இப்போ என்ன பண்ற? செம்ம சாங் இல்ல? ஐ லவ் இட். என்ன பண்றேன் கேட்டல? என்னோட முதல் படத்தோட முதல் சாங். எல்லாம் உன்னால தான் ஆத்தி. நீ தந்த வழி என் கிரியர் நோக்கி இன்னும் வேகமாக ஓட வச்சது. சாரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த சத்யா. சச்சா, அதெல்லாம் விடு. என்னை பார்த்ததால இந்த சாரி, பேசுனதுனால நான் நல்லா வரட்டேன். ஆனால் இப்போ இதுக்கு அவசியமே இல்லை. அப்போ சொல்லியிருக்கோம், என் பலவீனமாக இல்லாமல் பலமாக இருந்திருக்கணும். இந்த நிமிஷம் வரை நான் ஏன் உன்கிட்ட அவ்வளோ சண்டை போட இன்னும் புரிஞ்சுக்கலல்ல? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முரடை, சந்தேக பேருவலி. அதுக்கு காரணம்னா, நான் உன்னை நம்பலைன்னு இல்லை, உன்னை சுற்றி இருக்கவங்க யாரையும் நான் நம்பலை, அவ்வளோதான். ஏன்னா அம்மா வயசில் இருக்க பெண்களை தப்பாக பார்க்குறதும் பேசுகிறதுமான சொசைட்டி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னையும் யாரும் தப்பாக பேசிடுவாங்கன்னு ஒரு பயம். உன்னை பைத்தியமாக லவ் பண்ணேன், என் அம்மா விட அதிகமாக. கடைசியில் சைக்கோன்ற பேர் மட்டும்தான் மிச்சம். லைஃப்பில் எல்லா சந்தோஷத்துலேயும் கூடவே இருந்த நீ, நான் கஷ்டப்படுறப்ப என் கூட இல்லை. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பேன் சொல்லுவாங்க. என்னை கேட்டால் இருந்திருப்பாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் யாருமே கூட இருந்ததில்லை. என்னோட காதல் குரங்கு கையில் பூமாலை மாதிரி தான், வச்சு காப்பாத்திக்கு தான் தெரியல. ஆனால் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ தெருவில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டியை குஞ்சிற மாதிரி தானே லவ் பண்ணேன். வேணும்போது மடியில் வச்சுக்கிட்டேன், வேணும்னே தூக்கி எறிஞ்சிட்டேன். ஒத்துக்கிறேன், நானும் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். பசங்களுக்கு எப்பவுமே பொண்ணுங்க அளவுக்கு லவ் பண்ணவும் தெரியாது, அதை காப்பாற்றிக்கவும் தெரியாது. கோபத்துலேயும் வேகத்துலேயும் எங்கள் மரியாதையை நாங்களே கெடுத்துக்கிறோம். நிறைய தப்பு பண்ணிடுறோம், மன்னிச்சிடும். லைஃப்பில் நான் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எந்த விஷயத்துமே நான் பெருசாக ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனால் நீ போனதுக்கப்புறம் உயிருக்கு போன மாதிரி இருந்தது. ஏன்னா உன நான் அவ்வளோ நம்பினேன். இன்றைக்கி நீ சண்டை போட்டு வீட்டை விட்டு கிளம்பும்போது உன்னை எப்படியாவது எனக்குள்ளே கட்டி வச்சுக்கணுன்னு இவ்வளோ ட்ரை பண்ண, ஆனால் நீ என்னை தள்ளி விட்டு நடந்து போய்கிட்டே இருந்த அந்த விஷயம் மட்டும் எனக்கு நடந்துருந்ததுனால நம்ம இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன் இருந்திருக்க மாட்டோம்ல. இப்போ எதுவுமே மாற போகிறதில்ல. யூ கோனா கெட் மேரிட். ஹார்ட்லி விஷஸ். பை. சத்யா, உன் நம்பர்? நான் இன்னும் என் நம்பரை மாற்றலை தி. என்னைக்காவது கால் பண்ணுவேன். இட்ஸ் ஓகே, வரேன்.
எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் புஜி, அது அப்பாவோட ஃப்ரெண்டு, அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சரியா? அவனுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித்தரேன். ஆ, செல்லோல்ல. அதுக்கு தானே குழந்தைய கூட வீட்டுக்கு போக. Thank you.